ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த செம்பருத்தி செடி பற்றின வீடியோ இல்லைங்க. இது பூ அழகாக இருக்குன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டேன். கலர் பாருங்கள், வித்தியாசமான கலரு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஒத்த செம்பருத்தி தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று சீதாப்பழ வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஊர் பழச்செடியை இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்க மாட்டாங்க, வெளிநாட்டு பழமாக தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊர் பழச்செடிக்கு இன்னமும் மவுஸ் இருக்குது போல இருக்குது. இதுவும் ஒரு சீதாப்பழ வகையை சேர்ந்த செடி தாங்க. ராம் சீத்தான்னு சொல்லுவாங்க இதோட பேர். ராம்பால், ராம் சீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீட்லிங் பிளான்ட்டு தாங்க. நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி கேரளா போயிருந்தேன். அங்கேருந்து சாப்பிட்றதுக்காக பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் கேரளாவிலேருந்து. அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு விதைய தொட்டியில் போட்டு விட்டுருந்தேன். அதில் நிறைய செடி துளுத்துது. என்னால் இந்த ஒரு செடியை தான் கவனமாக பார்த்து வளர்க்க முடிஞ்சுது. இது ஒன்று மட்டும் நிலச்சி வளர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது 2 வருஷம் கிட்டே ஆக போகுதுங்க வளர்ந்து. இப்போ இதில் பூ வச்சுருக்கு பாருங்கள். இதோட பூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீதாப்பழத்து பூ மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் பழத்தில் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இலையிலையும் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சீதாப்பழம் பார்த்தீங்கன்னாக்கா இலை வந்து ஒரு வெளிரிய பச்சை நிறத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். சின்னதாக, நீட்டாக, நீட்டாகனு சொல்ல முடியாது, சின்னதான்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு அடர் பச்சை நிறத்தில் கொஞ்சம் நீட்டான இலை, கூரான இலை இருக்கும். பழம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பழம் ஒரு மேடு பழம் மாதிரி சீதாப்பழம் இருக்கும். இதில் மேடு பழம் இருக்காதுங்க. இந்த பழத்தோட ஃபோட்டோவை பக்கத்தில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பழம் இப்படி தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க. இந்த பழம் அப்படி தான் இருக்கும், சீதாப்பழம் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சுவையும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் சுவையிலையும். 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆன பிறகு தான் இது எனக்கு பூ வச்சுருக்கு முத முறையாக. இது சீதாப்பழ மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர்லேயே பூ வச்சிருச்சு எனக்கு. ஆனால் 2 முறை வச்சு கொட்டிடுச்சு. திரும்ப அதுக்கப்புறம் தான் இப்போ 2 வருஷம் ஆக போகும்போது தான் காய் வச்சுருக்கு. இது 2 வருஷம் ஆன பிறகு தான் பூவே வச்சுருக்கு. இது தங்குமா கொட்டிடுமான்றது தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஒட்டு கண்ணாக இருந்ததுன்னா நமக்கு 1 வருஷத்துலேயே நம்ம காய் பார்த்துடலாங்க. சீட்லிங் பிளான்ட்டுன்னு போது 2 வருஷம் கழித்து தான் நமக்கு பூவே எடுக்குது. ஒட்டு கண்ணுக்கும் சீட்லிங் பிளான்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சு 1 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதிக அளவு காய்க்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அதிக அளவு காய்க்கும். அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக காயோட அளவு குறைஞ்சிடும், செடியோட ஆயுட்காலமும் குறைஞ்சிடுங்க. ஆனால் சீட்லிங் பிளான்ட்டு அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் லேட்டாக காய் வச்சாலும் அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக அதிக அளவு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆயுட்காலம் 1 வருஷம் இருக்குங்க. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஒட்டுக்கும் சீட்லிங்க்கும். விவசாயிங்க பெரும்பாலும் அதனால தான் சீட்லிங் பிளான்ட்டை தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. 1 வருஷம் நிலச்சி நிற்கணுன்றதுக்காக ஒட்டுக்கண்ணு பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க விவசாயிங்க. நம்ம வீட்டுங்களில் மாடி தோட்டத்துக்கு அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஒட்டுக்கண்ணெல்லாம் பயன்படுத்துவோம். சீக்கிரமாக காய் பார்க்கணும், பழம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிறது தான் இந்த ஒட்டுக்கண்ணு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 தடவை நான் ப்ரூன் பண்ணிட்டேன். இப்போ 5 அடிக்கிட்ட வளர்ந்து நிற்கிது. மண்கலவை எப்போவும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மண்கலவை தான். இதில் பூச்சி தொல்லைன்னு பார்த்தா மாவு பூச்சி தொல்லை தான். சீதாப்பழத்தில் பெரும்பாலும் மாவு பூச்சி தொல்லை தான் இருக்கும், வேறு எந்த பூச்சி தொல்லையும் வராது. இந்த பூ இப்போ நிலச்சி நின்று காயாகுமா பிஞ்சு ஆகுமா, இல்லை உதிர்ந்து அடுத்த பூவுக்கு தான் இது பிஞ்சு வைக்குமான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு டப்பில் தான் வச்சுருக்கிறேன். இது டப்பும் வேறு மாற்றி வைக்கணும். உரம் கொடுத்து வேறு மண்கலவை கொடுத்து வேறு பெரிய பாட்டில் ட்ரம்மில் மாற்றி வச்சு விடணும். இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு அடப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா நீட் நீட்டு இலையாக இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.